ரிவர் டு சி, இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களா? ஆனால் ஒரு பொம்பளை பிள்ள ஒரு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கிறதுக்காகவே ஒரு நாட்டில் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரியான தண்டனை? துருக்கி ஐசிஜியில் ஒரு முக்கியமான பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. அது இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக முடியுமா, பாசிட்டிவாக முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டெக்ரானில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு, எங்கே ஈரானில் இஸ்மாயில் ஹனியேவினுடைய பேர் ஒன்று சுட்டுறாங்களாம், அது எந்த யூனிவர்சிட்டி? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்க எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணுறாங்களாம் பாகிஸ்தான் அரசு, ஏன்டா அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பதில்கள் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்களை இடையில அந்த காதலையும் சுட்டு கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல, அதை செஞ்ச நபரை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அவர் யார் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்கார். ஈரானுடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய மொய்சு அவர்களிடத்தில் டைரக்டாக அவர் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கார். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஆயுதங்கள் தரோம், ஆனால் சிவிலியன்ஸ் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இஸ்மாயில் ஹனியே அவர்களை எப்படி கொலை செஞ்சாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலில் டார்கெட் வச்சு மிக முக்கியமான தலைவர்களை பூரா தட்டி தூக்குங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ், மக்களை தாக்காதீங்க அப்படின்னு. ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஈரான் இதை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த சொய்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஃபீஷியல், அவர் நேரடியாக ஈரானுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அங்கே போயிட்டு நேரடியாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, என்னென்ன ஆயுதங்கள்லாம் உங்களுக்கு வேணும், எப்படி, ஏன்னா முக்கியமாக SU-35 உள்ளிட்ட அந்த மிசைல்ஸ் எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து தான் ஈரான் வாங்க போகிறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர் கடையில் அக்ரிமெண்ட் இருக்குங்கிற அடிப்படையில் ரஷ்யா ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுப்பதில் எந்த விதமான தடையும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு ஈரானுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்குங்கிறாங்க. அதில் ஒன்று இந்த SAKIN-3 மிசைல், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அடங்கிய இந்த மிசைல்ஸை ஈரானுக்கு அனுப்ப போகிறாங்க பாகிஸ்தான். இதை இந்த ரிப்போர்ட்டை யார் சொல்லியிருக்கு அப்படின்னா, டான் நியூஸ் அதனுடைய ரிப்போர்ட்டு இதை தெளிவாக சொல்லுது. ஸோ பாகிஸ்தான்கிட்ட இருந்து டைரெக்டாக ஈரானுக்கு எளிமையாக ஆயுதங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான் தளத்தை பயன்படுத்திக்கிறதுக்கும் பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் மிசைல் ஒன்று வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட ஆயுதங்கள் இருக்கலாம், அதை கொண்டு வந்து சரியான இடத்துல நிப்பாட்டி சேட்டலைட் உதவியோடு அதை வந்து நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்கணும். அதுக்கு இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இன்டர்நெட்டுங்கிறது அந்த சேட்டலைட் கண்ட்ரோல் எல்லாமே அமெரிக்கா கிட்ட பக்காவாக இருக்குது. பட் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஜனவரியில் தான் அவங்க ஒரு 3 சேட்டலைட்டை விண்வெளிக்கு ஏவினாங்க. இந்த சேட்டலைட் மூலியமாக அவங்க தகவல் தொடர்பை வந்து டெவலப் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு விஷயம். ஸோ அமெரிக்கா இந்த சேட்டலைட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணால் கூட, இந்த வான்வெளியில் க்ளோஸ் பண்ணால் கூட, ஈரான் தனது சேட்டலைட்டை வச்சு இதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவிர ரஷ்யாவினுடைய வான்வெளி சேட்டலைட்டையும் வடகொரியாவினுடைய சேட்டலைட்டையும் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஈரானுக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சேட்டலைட்டை வச்சு மிகப்பெரிய அளவிலான ஒரு யுத்தம் வந்து அடுத்த சில காலங்களில் நடக்கும். அது இப்போதைக்கு ஆயுதங்கள் சைடில் எல்லா வேலையும் முடித்ததற்கு பிறகு சேட்டலைட் யுத்தம்ங்கிறது அடுத்த கட்டமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க டான் நியூஸ். அது மட்டும் இல்லை, ஆக்சியூஸும் இதே ரிப்போர்ட்டையே ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டணியில் ஒரு பெரிய கூட்டு பயிற்சி ஈடுபடுன்னு பார்த்தாங்கன்னா அதான் கிடையாது. இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த விமானப்படை அதிகாரிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து சூலூர் விமானப்படை தளத்தில் இந்த பயிற்சியில் ஈடுபடுவது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஜெர்மனோட நம்ம கூட்டணியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இங்கிலாண்டினுடைய விமானப்படை அதிகாரிகளும் சூலூரை நோக்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். என்னடா இது பெரிய செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன செய்திகள் எதற்காக அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பிச்சைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள பூரா பாகிஸ்தான் ஏற்றுமதி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிச்சு.
எதனால் பாகிஸ்தான் பிச்சைக்காரங்களை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு நமக்குள்ள வந்துச்சு. அந்த வகையில் அதை தேடி பார்க்கும்போது அதில் கிடைக்கிற ரிப்போர்ட் என்னென்னா, பாகிஸ்தானில் நிதி நெருக்கடி, பொருளாதார பற்றாக்குறை, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்களே ஏற்றுமதி பண்ணுறாங்க போல், வெவ்வேறு நாடுகளுக்கு நீ தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, அதுதான் இல்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த மதர் ரிலேட்டடான வழிபாடு செய்யக்கூடியவங்க சவுதி அரேபியாவுக்கு போனாங்கன்னா, அங்கே இந்த பில்கிரிம்ஸ்லாம் இருக்குல்ல புனித தலங்கள், அங்கே நேராக மெக்கா மெதினா உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் போனாங்கன்னா, அங்கே உட்காந்து பிச்சை எடுத்தாங்கன்னா எளிமையாக ரூபா கிடச்சிரும். அங்கே பில்கிரிமுக்கு வரவங்க கண்டிப்பாக தானம் பண்ணுவாங்க. ஸோ அந்த காசை வச்சு பெரிய அளவில் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு விசா எடுத்துகிட்டு போய் அங்கே டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே பிச்சை எடுத்து சம்பாரிச்சுட்டு மறுபடியும் பாகிஸ்தானில் வந்து தொழில் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பிச்சைக்காரங்க இருக்காங்களாம். இவங்களை பார்த்து வந்து தொழிலை கற்றுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 2000-2500 பிச்சைக்காரங்க சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு பயணப்படுறாங்கங்கிற தகவல். இதை கண்டுபிடிச்ச பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்காகவே நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா 7 காலம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், பாஸ்போர்ட்டையும் முடக்கிடுவோம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் கண்டுகொள்கிற மாதிரி தெரியல. சவுதி அரேபியாவை நோக்கி எப்படியாவது போக வேண்டும், பிச்சை எடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த கொள்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டுருக்கு. பாகிஸ்தானில் நிதி நெருக்கடியை பற்றி சொன்னேன்ல, அடுத்து சொல்லக்கூடிய அப்டேட்டு ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட் தான். பாகிஸ்தானுக்கு சீனா, யுஏஇ, சவுதி அரேபியா இந்த நாடுகள்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மொத்த கடனோட எண்ணிக்கை மட்டும் $12 பில்லியன். இதை அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீ அடைச்சாகணும்னு அப்படின்னு IMF வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால் பாகிஸ்தானுக்கு டவுசர் கிழிஞ்சு அந்து தொங்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பங்களாதேஷை தூண்டிவிட்டு சீனா சொல்லக்கூடிய எல்லா வேலையையும் பாகிஸ்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதன் அடிப்படையில் பாகிஸ்தானில், அதாவது பாகிஸ்தானுடைய மாணவர் அமைப்பு பங்களாதேஷ்லையும் இருக்காங்க, கிழக்கு பாகிஸ்தான் சொல்லப்படக்கூடிய பங்களாதேஷ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பை பயங்கரமாக தூண்டிவிட்டு அவங்கள போராட்ட களத்தில் ஈடுபடுத்த வச்சு இன்றைக்கி பங்களாதேஷில் பெரிய அளவிலான கலவரம் நடக்கிறதுக்கு காரணமே பாகிஸ்தான் சைனா கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் தான் வெளியாகிட்டுருக்கு. இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவு தான். 22 பொம்பளை பிள்ளை, அவங்க ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை போராட்ட களத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ரிவர் டு சீனா உங்களுக்கே தெரியும் என்னென்னா, ஜோர்டான் நதியில் இருந்து கிளம்பி இங்கே கடல் வரைக்குமே வந்து டோட்டலாக பாலஸ்தீனத்தினுடைய அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுலைமானி அவர்கள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உள்ளிட்ட அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி பெரிய அளவிலான பிளானு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய கமனி உள்ளிட்ட நபர்கள். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்காகவே சில நாடுகளில் சில வார்த்தைகள் பேனில் இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஊரில் டிக்டாக் அப்படிங்கிறது பேனில் இருக்கும், அதே மாதிரி சில நாடுகளில் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஜெர்மனில் இந்த 22 பொம்பளை பிள்ளை இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு மொத்தமாக $655 ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து காசுலாம் கிடையாது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காசெல்லாம் தேர்த்தி எப்படியாவது வந்து அதை கட்டிடணும் அப்படிங்கிற முழு முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு பற்றின விவரங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆசிப் மெர்ச்சன்ட், இவருக்கு 46. இவர் என்ன அப்படி குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த நபரை தேடி 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 அமெரிக்காவினுடைய உளவுத்துறை பெரிய அளவிலான வலைவீசி அவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, ட்ரம்ப்பை கொல்லுவதற்காக பெரிய அளவில் சதி செய்தார் அப்படிங்கிறது தான் இவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, இவர் தான் ட்ரம்ப்பை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாருங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆனால் கொலை செய்யறதுக்கு வந்தவர் யார், வேற ஆள் அப்படின்னு கேட்டால், அம்பு அவரோடது தான், ஆனால் அதை எய்த வந்து வில்லு வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே பழி சுமத்துறாங்க. அந்த வகையில் இவரை பாகிஸ்தானில் வச்சு பிடிச்சிருக்கிறதாக செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. இவர் ஈரான் சொல்லி இவர் வந்து பாகிஸ்தானில் தஞ்சு புகுந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்பை கொள்வதற்கான பிளானை போட்டார் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதுக்கு பிறகு தான் இவர் குற்றவாளியாக என்னங்கிற முடிவெடுக்க முடியும். சரி, ட்ரம்ப்பை கொள்வதற்கு எதுக்கு இவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல. சுலைமானி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் எக்ஸ் பிரசிடெண்டாக அமெரிக்காவில் இருந்தப்போ நடந்த நிகழ்வு 2020. ஸோ அந்த நிகழ்வு வந்து ஈரானுக்கு பெரிய அளவிலான ஒரு அடி தான், பெரிய அடி, பேரடி. அந்த விஷயத்தை டேகிள் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ட்ரம்ப்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை இவர் செஞ்சுருக்காருங்கிறது தான் இவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை, பட் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குங்கிற தகவல் மட்டும் வெளியாகிருக்கு. துருக்கிய ஐசிஜேயில் ஒரு முக்கியமான பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பெட்டிஷன் என்ன அப்படின்னா,
தென்னாப்பிரிக்கா போட்டிருந்ததில் பெட்டிஷன், அதோடு எங்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் இனப்படுகொலை செய்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் மையமாக வச்சு ஃபோட்டோஸ் வீடியோ காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து இது துருக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க. துருக்கியினுடைய எரடகன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாடு உடையவர் இல்லை அப்படின்னாலும், நேட்டோவில் அங்கத்தினராக இருந்தாலும் கூட துருக்கி ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ துருக்கி அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கினா கூட இஸ்ரேலுக்கு எதிராக காய்களை நகர்த்தி வருகிறது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இதன் மூலியமாக புலப்படுகிறது. காசாவோட பெய்டு ஹனூன் அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த பகுதியை பெரிய அளவிலான தாக்குதலுக்கு உள்ளாக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 100,000 மேற்பட்ட மக்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு அறிவிக்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்துகிறீங்களோ சனிக்கிழமை தாக்குதல் நடத்துகிறீங்களோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் காசாவை அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து இப்போ தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அதாவது காசா, தெற்கு காசா, வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேர் தாக்குதலை நிகழ்த்துவதற்கான வேலையை இஸ்ரேல் செய்ய போகிறதாக சமீபத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிடச்ச அப்டேட் இது. நாகசாகி நினைவிடம் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜப்பான் அப்படிங்கிற நாடு, அதில் அமெரிக்கா போட்ட குண்டு ஹிரோஷிமா நாகசாகி, அது அழிக்கப்பட்ட தினம். அதை அனுசரிக்கக்கூடிய வகையில் நினைவு நாளில் இஸ்ரேலை ஜப்பான் கூப்பிடல. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் ஈரானோடு வந்து போர் புரியுறதுங்கிறத ஜப்பான் விரும்பலைங்கிறாங்க. அதனால் ஜப்பான் வந்து நாங்கள் உங்களுடைய போரில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி விலகிட்டாங்க. அதனால் இஸ்ரேல் வந்து இப்போதைக்கு பிஸியாக இருக்குங்கிறதுனால அவங்கள நாங்கள் அழைக்கலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் இஸ்ரேலுக்கு நெருங்கிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுடைய தூதர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த நாகசாகி நினைவிடத்தை புறக்கணிச்சிருக்காங்க. நினைவு நாளில் போய் ஜப்பானுக்கு போகலை அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்றாங்களாம், அதை சொல்லி காமிக்கிறாங்க. லெபனானில் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் போயிட்டே இருந்திருக்காங்க, திடுத்துப்புன்னு ஒரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அது எங்கிருந்து வந்த மிசைல்னா இஸ்ரேலேருந்து வந்த மிசைலுங்கிறாங்க. லெபனானுடைய மிக முக்கியமான நகர வீதிகளில் 2 பேரை வந்து கொலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய நசுருல்லாவுக்கு விடுக்கப்பட்ட சவால். நசுருல்லா அவர்களும் ஒரு பெரிய விஷயமெல்லாம் இதை வந்து எடுத்துக்கல, சாவுங்கிறதவங்களுக்கு பெரிய ஒரு சாதாரண ஒரு விஷயங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நசுருல்லா அவர்கள், நம்ம தனித்தனியாக தாக்குதல் நடத்துறதை விட மொத்தமாக தாக்குதல் நடத்துவோம் ஈரான், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது ஆகுற கதையாக என்னன்னு தெரியல, பட் இது ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நான் சொல்லிட்டேன், ஆகஸ்ட் 12 வரைக்கும் டைம் எடுத்து தான் ஈரான் செய்வாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அமெரிக்காவினுடைய உளவுத்துறை கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈரான் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வாக்கில் தான் வந்து வெள்ளிக்கிழமை கடந்து தான் அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்க உளவுத்துறை வந்து இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்து தான் இப்போ செய்தி வெளியிடுறாங்க. நம்ம கணிப்பின் அடிப்படையில் சொன்னோம், பட் நிஜமாகவே அமெரிக்க உளவுத்துறை அந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. கடந்த 2 வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 ஆகும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது முக்கியம், ஒரு வாருக்கான ப்ரிப்பரேஷனுங்கிறது ஈரான் செய்யணும். வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும், அதை சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணலாம், சிரியாவில் வச்சு அட்டாக் பண்ணலாமா, எந்த மாதிரியான காய்களை நகர்த்தணும் அப்படிங்கிற உள்ளிட்ட ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் செய்ய முடியாது, ஏன்னா இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை செய்யும்போது, ஸோ அது பொறுத்திருந்ததா பொறுத்தாரு தான் பூமி அல்வார் அப்படிங்கிறது, அந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஈரான் அதை சரியாக செய்வாங்க அப்படின்னு நம்பப்படுது. பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ரான், அது இனிமே இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய பெயரால் அழைக்கப்படும் அப்படிங்கிறது தான். இனிமே படிக்க வரக்கூடியவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ரான் அப்படிங்கிற போர்டை பார்க்க முடியாது, இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் இனிமேல் டெக்ரானில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை பார்க்க முடியும். பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை மட்டும் வச்சு நம்ம பார்த்துருப்போம், ஆனால் ஈரானில் பெயர் மாற்றம் அப்படிங்கிறது உலகத்தால், உலகின் பல்வேறு நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு மனிதர், உலகின் பல்வேறு நாடுகளால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட நபருக்கு ஈரானில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெயரை வந்து வச்சு இந்த பேரை வச்சு தான் நீ வந்து உனக்கு யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட்டே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஈரான் அறிவிச்சிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான இஸ்மாயில் ஹனியே மீதான அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை துடைப்பதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.